அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பயணம் பற்றிய ஒரு பதிவு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதிலும் குறிப்பாக பூண்டி மாதா பேராலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம், சரிங்களா, அவர் லேடி ஆஃப் லூர்து பெசிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு தான் எப்படி போகிறது, சரிங்களா, அங்கே வந்து என்னென்ன மாதிரியான காட்சிகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த பூண்டி மாதா கோயில் அப்படின்னாவே தெரியும் இந்தியாவில் இருக்குது, நீங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்குதுங்க, இந்தியாவில் இருக்குது, அதிலும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதிலும் வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. இன்னும் நம்ம அழகாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர், சுமார் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து பூண்டி அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாதா கோயில், அதாவது ஒரு கிறிஸ்தவ பேராலயம் தான் பூண்டி மாதா கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆற்றிற்கும் காவிரி ஆற்றிற்கும் நடுவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ இது வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. பொதுவாக வந்து எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் வந்து இங்கே வர்றாங்க. இது ஒரு பொதுவாக வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து நம்ம எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா கிறிஸ்தவ மதத்தினுடைய அனைத்து பிரிவினரும் எல்லாருமே வந்து வரக்கூடிய ஒரு ஆலயமாக, ஒரு பேராலயமாக விளங்குகின்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா. இந்த ஆலயம் வந்து 1714 முதல் 1718 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ஒரு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனுடைய இந்த ஆலயத்தினுடைய அமைப்பை வைத்து சொல்லும்பொழுது அப்படி சொல்கிறாங்க, 1714 முதல் 1718 வரைக்கும் இதை வந்து நேர்ந்தளிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த யார், ஒரு கிறிஸ்தவ போதகர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய முயற்சியால் கட்டப்பட்டது தான் இந்த ஆலயம். இதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச் ஆஃப் மேரி குயின் ஆஃப் இமாக்குலேட் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்திற்கு வந்து பேர் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ராணி இமாக்குலேட் மேரி தேவாலயம் அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ இன்றைக்கி வந்து அந்த பூண்டி மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெயர் ஒரு 1955ஆம் ஆண்டு வந்து இந்த கோயிலில் வந்து பங்கு தந்தை, அதாவது பாரிஷ் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பணியாற்றியவர் யார் அப்படின்னா ஃபாதர் வந்து லூர்து சேவியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதை வந்து பணியாற்றி இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சார். அப்போ வந்து பொறியாளர்களிடம் வந்து ஆலோசனை கேட்டார். கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தினுடைய உள்கட்டமைப்புகள் எதுவுமே பாதிக்காமல் வெறும் வந்து அந்த மேற்கூரையை மட்டும் மாற்றணும், சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்தார் ஃபாதர். சரி, எண்ணினார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்களா, சரிங்க. அதற்கான செலவு, அதற்கு என்னென்ன செலவாகுமோ அந்த பணத்தை வந்து ஏற்பாடு செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இருந்தார். சரி, அப்போ இதை வந்து பூண்டி மாதாவிடம் வந்து தன்னுடைய வேண்டுதலை வந்து முன் வச்சார், பிரார்த்தனை செஞ்சார். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெஞ்ச மழையில் வந்து கோயிலினுடைய அந்த கூரை மட்டும் வந்து இடிந்து விழுந்தது, சரிங்களா. வேறு எந்த இதுக்குமே வந்து ஆலயத்தினுடைய எந்த பகுதியுமே வந்து சேதம் அடையலை, எதுவுமே ஆகலை. இவர் வந்து கூரையை மட்டும் புதுப்பிக்கணும்னு நினச்சார், கரெக்டாக அந்த கூரை மட்டும் பெயர்ந்து விழுந்தது, சரிங்களா. வேறு எந்த பகுதியுமே சேதம் அடையவில்லை. ஒரு பெரும் பொருட்செலவும் வந்து அவருக்கு மிச்சமாச்சு. சரி, வெறும் கூரையை மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி அன்று முதல் வந்து பூண்டி மாதா கோயில் என்றே அழைக்கப்படுகிறது, சரிங்களா. அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடி வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா இறங்கி நடந்து போகலாம். நடந்து போகின்ற பொழுது என்ன பண்ணலாம், தூரத்தில் பார்த்தாவே அந்த கோயிலுடைய கோபுரம் தெரியும் அப்படின்னு சொல்லி, சரியா. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த சின்ன வரலாறு வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இதை வந்து அப்படியே உங்களுக்காக வந்து சொல்லிகிட்ருக்கோம் இதை. அப்போ அருட்தந்தை லூர்து சேவியரால் வந்து இது வந்து புனரமைக்கப்பட்டது, திருத்தி அமைக்கப்பட்டது இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தந்தையினுடைய உடல் வந்து அந்த கோயிலின் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்த கோயிலினுடைய அந்த ஒரு புனிதத்தன்மையை உணர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, 1999ஆம் ஆண்டு வந்து போப் ஜான் பால் செகண்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுறார், இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். இதுக்கு வந்து ஒரு திருத்தலம் பெசிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறார், சரிங்களா. அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டி மாதாவில் வந்து அந்த நம்ம சர்ச்சுக்குள்ளே போகின்ற பொழுது இயேசுவை சிலுவையில் அறைந்ததாக கூறப்படுகின்ற அந்த திருச்சிலுவையினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, சரி, ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்லி.
பூண்டி மாதா கோயில் வளாகத்தில் வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. இதில் வந்து பக்தர்கள் வந்து நிறைய வேண்டியிருப்பாங்கள்ல, அதாவது குழந்தை வரம் வேணும், வேலை வேணும், இல்லை திருமணம் நடக்கணும், நோயிலேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான வேண்டுதல் இருக்கும். அதற்கு சாட்சியாக வந்து பக்தர்கள் வந்து செலுத்திய அந்த காணிக்கைகள், தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து என்னது ஒரு அருங்காட்சியகமாக வைத்திருக்கிறாங்க. அப்போ கோயிலில் வந்து தங்கும் வசதி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து நல்ல ஒரு தரமான இலவச குடிநீர் இருக்குது, கழிப்பறை வசதி இருக்கிறது, நல்ல ஒரு பெரிய வந்து பார்க்கிங் வசதி என்பதற்கு ஒரு திருமண மண்டபம் இருக்குது. இப்படி நிறைய வசதிகள் வந்து இந்த இதில் இருக்குங்க பார்க்குறோம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வசதி அப்படின்னு சொன்னால், ஒரு திருக்காட்டுப்பள்ளி ஒரு நியர்பை ஒரு பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ ரயில் நிலையம் அப்படின்னா பூதலூர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி, அதே போல் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளி, சரிங்களா. இந்த இந்த பேராலயத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் திருச்சி செங்கிப்பட்டி திருக்காட்டுப்பள்ளி அந்த மாதிரி ஒரு வழியாக வரலாம், இல்லைனா திருச்சி லால்குடி, சரிங்களா, செங்கரையூர் மார்க்கமாகவும் இந்த என்ன பண்ணலாம் வரலாம், தஞ்சை பூதலூர் மார்க்கமாகவும் இந்த இதுக்கு வந்து வர முடியும், சரிங்களா. அப்போ இந்த பேராலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சின்னராணி உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து இதில் இயங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே பூண்டி மாதா கோயிலில் வந்து பூங்கா இருக்கிறது, ஆராதனை கூடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா. அப்போ அந்த மாதாக கருதப்படுகிறது, சரிங்களா. ஓகே, சரிங்க. பூண்டி மாதா கோயில், மாதா கோயில் உள்ளே வந்தாச்சுங்க. வந்தோடனே பார்த்தா அப்படின்னு தெரியும், முன்னாடியே வந்து ஒரு அலங்காரமாக ஒரு அழகான ஒரு நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும்பொழுது அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடமாக இருக்கிறது பாருங்கள். பூண்டி மாதா ஆலயத்தினுடைய அந்த வளாகம் வந்து ஒரு பசுமை நிறைந்த ஒரு வளாகமாக இருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம். இப்போ மாதா அப்படின்னு சொல்கின்ற பொழுதே வந்து மனசுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பக்தி என்பது வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத வந்து பார்க்குறோம், சரிங்களா. அப்போ இறைவனும் மரியாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவனையே வந்து தன்னுடைய கருவில் தாங்கியவள் மரியாள் அப்படின்றது தெரியும். அதே போல் நமக்காக வந்து பரிந்து பேசக்கூடியவர் யார் அப்படின்னா மரியா தான். அப்போ இந்த பூண்டி மாதா ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பொழுது நம்ம அந்த ஆலயத்தினுடைய அந்த வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனிதர்களுடைய சிலைகள்லாம் இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதாவது திருவுருவங்கள் இருக்கிறத பார்க்குறோம், வீரமாமுனிவர், அதே போல் அருளானந்தர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வரிசையாக வந்து நிறைய வந்து புனிதர்களுடைய சிலைகள் இருக்கிறத வந்து பார்க்குறோம், திருவுருவங்கள் இருக்கிறத வந்து பார்க்குறோம், சரிங்களா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அருள் அடையாளங்களாக அவங்கள பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ மாதா அப்படின்னு நம்ம சொல்கின்ற போதே வந்து வரங்களை பகிர்ந்து தருபவர் மரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் மாதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைவனிடமிருந்து பெற்ற வரம், இறைவனையே வரமாக பெற்றவள் வந்து மரியாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இறைவனையே வந்து கருவில் உருவாக சுமந்தவள் வந்து மரியாள். அப்போ நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய மரியாள். அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா மாதாட்ட எங்களுக்காக வந்து பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம், நம்முடைய விண்ணப்பங்களை கொடுக்குறோம், சரிங்களா. அப்போ அதே போல் பூண்டி மாதாவிடமும் நம்முடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம். இப்போ இந்த வளாகத்துக்குள்ளே நம்ம போகின்ற பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அந்த கார்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறீங்க. ஏன்னா அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் தங்குவதற்கான, அதாவது பக்தர்கள் தங்குவதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அது வந்து ஃபாதர் லூர்து சேவியர் உணவகம் மற்றும் தங்கும் அறைகள் அப்படின்ட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அப்போ கீழ்த்தளத்தில் வந்து உணவகம் இருக்குது, ஒரு நல்ல அருமையான ஒரு உணவகம். எல்லாமே வந்து நியாயமான விலையில் வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹாட் வாட்டர் கேட்டால் கூட கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் செய்யக்கூடிய நல்ல ஒரு உணவகமாக இருக்கிறது. தங்கும் விடுதி இருக்குது, இதெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா. அதே போல் கழிவறை வசதி இருக்குது பின்பக்கம், அது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளியல் அதெல்லாம் வந்து போகலாம். ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதுவும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சி பூண்டி மாதாவுடைய ஆலய வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்க்குறாங்க, அதாவது பறவைகள்லாம் நிறைய வளர்த்து கொண்டிருக்காங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
அதாவது நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியே வந்து இது போன்ற இந்த சின்ன சின்ன காட்சிகள், பசுமையாக இருக்கக்கூடிய இடங்கள், அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளெலி அப்படின்னு சொல்லுவாங்கள, வெள்ளை எலி, ஒயிட் ரேட் வந்துருக்கும், முயல் இருக்குது. இதெல்லாம் வந்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் வந்து இந்த காட்சி இன்பத்தை வந்து அவங்க வந்து அனுபவிக்க முடியும், சரிங்களா? அப்போ நம்முடைய மாதா அப்படின்னு சொல்லும்போதே மாதாவை வந்து அமல உற்பவியான மரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இது வந்து ஒரு தனிச்சிறப்பு தான், சரிங்களா? அப்போ அமல உற்பவியான ஒரு மரியா அப்படின்னு சொல்லி, பாவம் இல்லாதவள் மரியாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாவம் என்கிற அந்த சுவடு இல்லாதவள் மரியாள் அப்படின்னு சொல்லி மரியாவை வந்து போற்றி புகழ்கின்றோம் நம்ம. ஏன்னா இறைவனை கருத்தாங்கியவள் அப்படி தானே, அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பாவத்தினுடைய நிழலே இல்லாமல் இருக்கக்கூடியவள் வந்து மரியாள் தான். பாருங்கள், இப்போ வந்து இந்த அப்படியே நம்ம சுற்றி பார்க்கின்ற பொழுது இங்கே வேறு வேறு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பக்தி முயற்சிக்காக நம்ம திருத்தலங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், அழகுகள் இதெல்லாம் கூட நம்ம கண்டு களிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். கூடவே வந்து நம்ம என்ன பண்ணோம், பக்தியையும் வந்து நம்ம சேர்த்து வந்து சொல்லி கொடுக்கணும். அப்போ நம் தாய் மரியா, இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அம்மா, இவரே உம் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இவரே உம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். அப்போ மாதாவை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளும்போது அவர்களுடைய கீழ்ப்படிதல், தாழ்ச்சி இதெல்லாமே வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், சரிங்களா? அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்கிற அந்த ஒரு பிரமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அது ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது வந்து மரியாள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம லாங் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து நம்ம ஆலயம் தெரிகிறது, அதாவது பூண்டி மாதா ஆலயம் வந்து தெரிகிறது பாருங்கள், சரிங்களா? அப்போ இப்போ மாதா அப்படின்னு சொல்கின்ற பொழுது இன்றைக்கி வந்து மரியாயின் சேனையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து சேவை வழியாக, அந்த சேனையர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து சேவைகள் மூலமாக, பக்தி முயற்சிகள் மூலமாக இன்றைக்கி மாதாவை வந்து பொதுவாக அனைத்து இடங்களுக்கும் எடுத்து கொண்டு போகக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். எல்லாருடைய இல்லங்களுக்கும் கொண்டு போகிறாங்க அந்த பக்தியை. இந்த ஆலயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆலயம் இது. இது வந்து ஃப்ரெஞ்சு கட்டிட முறையிலும், அதே போல் இன்னும் ஒரு கட்டிட முறை வந்து சொல்லுவாங்க, கோத்தி அப்படின்னு நினைக்கிறேன், அது ஃப்ரெஞ்சு கோத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிட முறைகளில் வந்து இது வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது செய்யப்பட்டதுன்னா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அதே போல் அந்த பக்தி பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகள் வந்து கொடுக்கலாம். அதே போல் திருப்பலிக்கு வந்து தேவையான கருத்துகளுக்காக நீங்கள் வந்து உங்கள் திருப்பலியை வந்து ஒப்பு கொடுக்கலாம், சரிங்களா? அதுக்கான அந்த கவுண்டர்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் முறையாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா? அதே போல் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம துவக்கத்திலே வந்து நம்ம சொன்னால ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ண மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் வந்து அவங்க வந்து பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ பக்தியோட பக்தி நமக்கு தேவை, இயற்கையை நம்ம ரசிக்கணும், அப்போ ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதான் வந்து ஒரு இறையியல் கோட்பாடாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். பொதுவாக வந்து மரியாயின் சேனையர் வந்து சொல்லுவாங்க, சேனை பக்தியே அதன் அப்போஸ்தலத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரியாயின் சேனை வந்து அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? அப்போ அதே போல் மரியாவை உலகம் இன்னும் அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து அவர்கள் முன்வைப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த கோயிலினுடைய காட்சி, நம்ம திருக்கோயிலினுடைய பூண்டி மாதா கோயிலினுடைய காட்சி வந்து பாருங்கள், அந்த சைட் வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து நிற்கிறத வந்து பார்க்குறோம். அழகாக வெள்ளை நிறத்தில் வந்து உயர்ந்து நிற்கிறது. நாம் அனைவரும் வெள்ளை மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை, அதாவது நம்ம மனதில் வந்து வெண்மை இல்லைனாலும் வெண்மை வருவதற்கான ஒரு முயற்சி செய்யணும் அப்படி என்பதை உணர்த்துவதற்காக இந்த வெண்மை வந்து அழகாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய அந்த நுழைவு வாயில் வந்திருக்கு, சரிங்களா? அந்த திரு வாயில் இருக்குது. இது வழியாக ஆலயத்தின் உள்ளே வந்து நம்ம போக முடியும், சரிங்களா? அதற்கு முன்னால் வந்து ஒரு அழகான ஒரு மைதானம் இருக்கிறத வந்து பார்க்குறோம், ஒரு பிளைன் ஸ்பேஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஆலயத்தினுடைய வாசலில் வந்து படிக்கட்டுகள் இருக்கிறது, சரிங்களா? இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். இதனுடைய காட்சி, அதாவது மேகம், வெள்ளை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்து உறங்குகிறது போல் இருக்குது. ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தில் வந்து வெள்ளை மேகங்கள் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது பாருங்கள். அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போயிட்டோம், சரிங்களா? அப்போ பூண்டி மாதா ஆலயத்துக்குள்ளே வந்து போயிட்டோம். உள்ளே போகும்போது பாருங்கள், எல்லாமே வந்து பக்தி முயற்சியோடு எல்லாருமே வந்து வழிபாட்டுக்கு தயாராகி அவங்க வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அநேகமாக இது வந்து மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இது. ஏன்னா மாஸ் நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஊடகம், அதாவது மொபைல், அது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த மூலஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதாவினுடைய அந்த காட்சி, அதாவது நம்ம பூண்டி மாதாவினுடைய நம்முடைய அந்த திருவுருவம் வந்து இங்கே வந்து மையப்படுத்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்குறோம். இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்தோடு வந்து மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூண்டி மாதாவினுடைய காட்சி வந்து மையத்தில் இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான வேண்டுதலோடு வந்து ஆலயத்துக்கு வந்து வருவாங்க, சரிங்களா? அப்படித்தானே, சரிங்க. அப்போ இந்த ஆலயத்தினுடைய நம்ம வெளிப்பகுதியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹோலி லேண்டு, நம்ம வந்து அந்த புனித யாத்திரை போவாங்கள்ல, ஜெருசலேம் போவாங்கள்ல, அந்த ஹோலி லேண்டு மாதிரி வந்து ஒரு மாதிரி வடிவம் வந்து வெளியே வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வடிவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது, புரியுதுங்களா? அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹோலி லேண்டில் வந்து என்னென்ன ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததோ அந்த செய்திகள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன உருவங்களாக, சிலைகளாக வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டு வைத்திருக்கிறத வந்து பார்க்குறோம், சரிங்களா? இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து எல்லாருக்குமே இதை பார்க்குறவர்களுக்கு ஒரு நம்ம புனித யாத்திரை, அதாவது ஹோலி லேண்டு போய் அங்கே வந்து என்னென்ன காட்சி இருக்க வந்து பார்ப்பாங்களோ அதெல்லாம் வந்து இங்கேயே அவர்கள் வந்து பார்த்தது போன்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஒருவேளை வந்து ஹோலி லேண்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாகத்தை வந்து ஏற்படுத்துவதாக கூட இது வந்து அமையலாம். ஒன்று வந்து நினைவுபடுத்துவதாக இருக்கும், இல்லைனா வந்து அந்த ஒரு சரி நம்மளும் போகணும் ஹோலி லேண்ட் அப்படின்றதுக்காக அவர் ஒரு சிந்தனையை வந்து, அப்போ இயேசுனுடைய பல்வேறு நிலைகள், சரிங்களா, அவருடைய பிறப்பு முதல் வந்து அவர் மின்னேற்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி, பல்வேறு அருள் அடையாளங்கள், அவருடைய புதுமைகள், அவர் இப்படி சீடர்களோடு இருந்தது, எல்லா காட்சிகளுமே இங்கே வந்து அழகாக வந்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறத வந்து பார்க்குறோம், சரிங்களா? அவர் பிறப்பு முதல் விண்ணேற்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இந்த இடத்துல இருக்குது. நிச்சயமாக இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த ஒரு பகுதியாக இருக்கும், சரிங்களா? அப்போ மரியாவை உலகம் இன்னும் அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லுவாங்க. அதே போல் மரியாவை வந்து உலகுக்கு அளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, புரியுதுங்க? அது ஒரு கருத்து தான். அப்போ மரியா வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு தெய்வத்தாய், அதாவது ஒரு தேவதாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அப்போ மரியாவிடமிருந்து நம்ம வந்து தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிகழ்வுகள்லாம் வந்து மரியாயின் சேனையர்கள் வந்து, அதாவது மரியாயின் சேனையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்துட்டு வர்றதை பார்க்குறோம். ஒரு கற்பு, ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு உறுதி, இப்படி எவ்வளோ விஷயங்கள் வந்து மரியாயின் சேனையர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறாங்க, அதை மற்றவர்களுக்கும் வந்து எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அப்போ இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி வந்து பார்த்திங்கன்னா பூண்டி மாதா ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஹோலி லேண்டுக்கான ஒரு அதே போல் ஒரு மாதிரி வடிவம் இருக்கும், அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? நிச்சயமாக இந்த பகுதி வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்றதில் வந்து அதில் வந்து எந்த விதமான ஒரு விஷயமும் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இருக்க முடியாது, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், சரிங்களா? அப்போ மாதா அப்படின்னு சொல்லும்போதே வந்து இயேசுவை வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கானாவூர் திருமணத்தில் வந்து முதன் முதலாக வந்து ஒரு புதுமை செய்யணும், அந்த திராட்சை ரசம் வந்து குறைந்து போகின்ற போது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசப்பாட்டை கேட்டவங்க வந்து மாதா தான். முதல் முதலாக வந்து ஒரு புதுமையை செய்ய வைத்தவர்களும் மாதா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அதனால தான் நம்ம மாதாட்டை வந்து நம்ம வந்து பரிந்து பேசுகிறோம், சரிங்களா? மாதாட்டை நம்ம கேட்குறோம், அவங்க மாதா வந்து பரிந்து பேசுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம்.
ரொம்ப ரொம்ப அந்த பூண்டி மாதா ஆலயத்தினுடைய அனைத்து பகுதிகளும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தோம் எங்கேருந்து புறப்பட்டு எப்படி வரணும், அந்த திருக்காட்டு பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து வந்து ஆலயத்தை வந்து ஒரு பக்தி முயற்சியாக கூட நம்ம வந்து நடந்து வரலாம் அப்படின்ற செய்தியிலேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். அப்போ இந்த பகுதி, அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து பூண்டி மாதா கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு வந்து திருப்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே, அதாவது சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒரு மரியாதையை நேசிக்கக்கூடியவங்க, மாதாவை நேசிக்கக்கூடியவர்கள், இயேசுவை நேசிக்கக்கூடியவர்கள், புரியுதுங்களா, ஒரு திருப்பயணமாக இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. இது அனைவருக்குமான ஒரு ஒரு பொது இடமாக ஆலயமாக அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக வந்து விருப்பப்படுகின்றவர்கள், பக்தி முயற்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பூண்டி மாதா ஆலயத்திற்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு இடமாக இருக்கிறது, ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ மீண்டும் ஆலயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அற்புதமாக. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பூண்டி மாதா திருத்தலத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.